நேற்று பாரிஸில் கொற்ற மழை அப்படின்னு கூட பார்க்காம பாரிஸ் பொதுமக்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் அதிகமான பேர் ஒரே இடத்துல கூடி அவங்களுடைய முன்னிலையில் கோலாகலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ஒலிம்பிக் ஆட்டங்கள் பாரிஸில் கோலாகலமாக துவங்கியிருந்தது இப்படி இருக்க ஒலிம்பிக் தூங்கின முதலாவது நாள்லையே நம்ம இந்தியாவுக்கு தங்குமா அப்படின்னு ஒட்டுமொத்த நம்ம இந்தியர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது பாரிஸ்ல இருந்து அதுவும் இந்திய வீராங்கனை அவங்க நிகழ்த்திருக்காங்க அப்படிங்கிற இந்த சந்தோஷமான விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது பாரிஸ்ல இருந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கான டென் மீட்டர் ரைஃபிள் ஷூட்டிங் அதுக்கப்புறமா பெண்களுக்கான டென் மீட்டர் ரைஃபிள் ஷூட்டிங் போட்டி பாரிஸில் ரொம்ப பரபரப்பாக தூங்கியிருந்தது இதில் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கான டென் மீட்டர் ரைஃபிள் ஷூட்டிங் போட்டியில் நம்ம இந்திய அணியின் சடாப் சிங் பார்த்திங்கன்னா அவர் அற்புதமாக ரைஃபிள் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு எப்படியாவது ஃபைனல்ஸ்க்கு உள்ளே போயிடணும் அப்படின்னு எவ்வளவோ போராடினார் ஆனால் அவருக்கு இந்த ரைஃபிள் ஷூட்டிங்கில் கிட்டத்தட்ட ஆறு ரவுண்டு போராடி இருக்காரு இந்த ஆறு ரவுண்ட்லயுமே அவருக்கு போதிய பாயிண்ட்ஸ் கிடைக்காம போனதால அவரால் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆக முடியாமல் போயிடுச்சு ஆனா அதுக்கப்புறமா அந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீண்டும் மகளிருக்கான ரைஃபிள் ஷூட்டிங் போட்டி அதே இடத்துல நடக்க அந்த இடத்துல முக்கியமான ஒரு வீராங்கனையா நம்ம இந்திய அணியின் பக்கம் மானு பாக்கர் இவங்க மோதிருந்தாங்க ஸோ ரொம்ப பரபரப்பா நடந்த இந்த ரைஃபிள் ஷூட்டிங் போட்டியில் ஆண்களுக்கு போலவே பெண்களுக்கும் ஆறு ரவுண்டு போட்டி பார்த்திங்கன்னா நடந்திருந்தது இதில் மானு பாக்கர் பார்த்திங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் இருந்தே இந்த போட்டியில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க இதுல முதலாவது ரவுண்ட்ல தொண்ணூற்றி ஏழு இரண்டாவது ரவுண்ட்லையும் தொண்ணூற்றி ஏழு மூன்றாவது ரவுண்டில் தொண்ணூற்றி எட்டு நான்காவது ரவுண்ட்ல தொண்ணூற்றி ஆறு ஐந்தாவது ரவுண்ட்ல தொண்ணூற்றி ஆறு ஆறாவது ரவுண்ட்லயும் தொண்ணூத்தி ஆறு இப்படி ஆறு ரவுண்ட்லயுமே மானு பாக்கர் பாத்தீங்கன்னா அவங்க அசத்தி கிட்டத்தட்ட ஐநூத்தி எண்பது புள்ளிகள் மானு பாக்கர் அவங்க எடுத்திருக்காங்க ஸோ அவங்க மூன்றாவது இடம் எடுத்திருந்தாலும் முதலாவது இடத்துல இருந்த நாடு அவங்க என்னமோ பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எண்பத்தி இரண்டு தான் எடுத்திருக்காங்க ஆனால் மானு பாக்கர் அவங்க எடுத்த புள்ளி பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எண்பதாக இருக்கு ரொம்ப ரொம்ப அருகில் ஒரு ஜஸ்ட்ல தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய முதலாவது இடம் இந்த முதல் சூட்டில் அவங்க தவற விட்டிருக்காங்க ஆனாலுமே மூன்றாவது இடத்தை பிடிச்சு அடுத்ததாக நடக்க போற ஃபைனல்ஸ்க்கும் மானு பாக்கர் பார்த்தீங்கன்னா அவங்க தகுதி பெற்றிருக்காங்க ஸோ இதனால கண்டிப்பா மூன்றாவது இடம் அவங்களுக்கு நிச்சயமா இந்த டென் மீட்டர் ரைஃபிள் ஷூட்டிங்ல கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாகிருக்கு அதனால இன்னைக்கு முதலாவது நாள்லையே கண்டிப்பா நம்ம இந்தியாவுக்கு ஒரு வெங்கல பதக்கமாவது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மானு பாக்கர் இருந்தே ஆதிக்கம் செலுத்தினாங்க இந்த டென் மீட்டர் ஃபைட்டர் ரைஃபிள் ஷூட்டிங்கில் அதனால் நிச்சயமாக ஃபைனல்ஸில் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருதப்படுது அந்த வகையில் இன்றைக்கி ஒலிம்பிக் துவங்கியிருக்கு முதலாவது நாள் ஆட்டம் தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த முதலாவது நாள்லேயே நிச்சயமாக நம்ம இந்தியாவுக்கு ஒரு தங்கம் இல்லைனா கண்டிப்பாக வெங்கலமாவது கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி மானு பாக்கர் ஒரு பெண்ணாக அவங்க நம்ம இந்தியாவுக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் உறுதி பண்ணியிருக்காங்க இது தற்பொழுது நம்ம இந்திய ஒலிம்பிக் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷம் அடைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்